அதாவது ஜூலை 11ஆம் தேதி நடந்த பொதுக்குழு செல்லாது, அது முறைப்படி கூட்டப்படலைங்க. அந்த பெட்டிஷன் ஒரிஜினலாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு. சிங்கிள் முதலுக்கு வந்து சிங்கிள் ஜட்ஜி வந்து ஓபிஎஸ் காதராக தீர்ப்பு கொடுத்தாரு, பெஞ்ச் வந்து இபிஎஸ் காதராக கொடுத்தாங்க. அதை எடுத்து ஓபிஎஸ் அப்பீலுக்கு போனார். அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபைனலாக கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, பொதுக்குழு கூட்டியது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொதுக்குழு போடப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை குறித்து நாங்கள் எதுவும் அதை பற்றி ஆராயவில்லை. அதை பற்றி உரிய சட்ட நிர்வாகத்தை சம்பந்தப்பட்ட பார்ட்டிகள் தேடிக்கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க. அது தவிர இந்த வழக்கில் நாங்கள் கொடுக்குற இந்த தீர்ப்புக்கு சிவில் நீதிமன்றங்களில் உள்ள எந்த வழக்கு மேலும் எந்த பாதிப்பையும் உண்டாக்காதுன்ற விஷயமும் சொன்னாங்க. அது கீழே வந்து ஒருங்கிணைப்பாளர் இடை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலியாகிட்டா காலவழி ஆகிட்டான்ற ஒரு சிவில் வழக்குகளுக்கு பெண்ணிங்காக இருக்கிறதால அது மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு சாதகமான விஷயம்னு அவங்க தரப்பில் ஓபிஎஸ் தரப்பில் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் அந்த வழக்கில் இன்றைக்கி வந்து இந்த பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லாது, அதில் வந்து ஓபிஎஸ் எண்ணிக்கை செல்லாது, அவர் இடைக்கால பொதுச் செயலராக இபிஎஸ் தேர்ந்தெடுத்தது செல்லாது, ஓபிஎஸ் எண்ணிக்கை செல்லாதுன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு அதை சேனல் இன்னைக்கு போயிருக்காங்க, ஓபிஎஸ் தரப்பு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. பட் இந்த விஷயம் வந்து நிச்சயமாக ஒரு சட்ட ரீதியான நிர்வாகம் தேர்வு வந்து ஓபிஎஸ் தரப்பின் முழு உரிமை, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அடிப்படையாக பார்க்கும்போது ஒரு மெஜாரிட்டி அடிப்படையில் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்தியாவும் சேர்ந்து செயல்பட முடியாத நிலையில ஒரு பொதுக்குழு கூட்டப்பட்டதுதான் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்போட ஒரு அதிகாரமா இருக்கிறத பாக்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கூட்டப்பட்ட பொதுக்குழுல வந்து நிறைவேற்றப்பட்ட மெஜாரிட்டி ரீதியாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அது எந்த அளவுக்கு ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கும் என்பது எனக்கு நிச்சயமாக சந்தேகமா இருக்கிறது. அதை பத்தி ஒரு நோட்டீஸ் வேணா இபிஎஸ் தரப்புல கொடுத்துட்டு கோர்ட் வந்து வழக்கை ஒத்திவைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வரைக்கும் இந்த பிரச்சனையில வந்து ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு நிவாரணம் ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏதாவது வருமானதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.